பூம் தத்புருஷாய வித்மகை வக்கிரதுண்டாய தீமகை தன்னு தந்தி பிரசோதயா பூம் ஆதித்யாயட்ச ஷோமாய மங்களாய புதய்ச குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சோபக் கிருது வருடம் கார்த்திகை மாதம் இரண்டாம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி பஞ்சமி காலை பத்து மணி பதினான்கு நிமிடங்களுக்கு பின்பு சஷ்டி நட்சத்திரம் பூராடம் அதிகாலை இரண்டு மணி நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு பின்பு உத்திராடம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்தில் இருந்து மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஆறு மணியில் இருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் மிருக சீரிஷம் திருவாதிரை கந்த சஷ்டி நாளாகவும் சூரசம்ஹார நாளாகவும் சிறப்புகள் பெற்ற இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஒன்பது விதி எண் ஒன்பது பஞ்சபூ சாஸ்திரப்படி மேல்நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே இராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு ஏறுமுகம் காணக்கூடிய யதார்த்தமான நாள் அதாவது கடந்த காலங்களில் உழைத்த உழைப்பிற்கான மிகப்பெரிய ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் பங்கு சந்தையில் உள்ளவங்க எங்கும் காணாத ஏற்றங்களையும் ஏமாற்றமில்லாத நல் மாற்றங்களையும் சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்க்கை என்பது வட்டமோ கட்டமோ என்பதை விட கொஞ்சம் கஷ்டம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது பிரஷன்ன சாத்திரப்படி முத்தாளம்மந்தை வழிபாடு செய்வதும் நல்லது ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆதாயம் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது ஆசிரியர் முதல் ஆடிட்டர் வரை ஆதாயம் அல்லது அனுகூலம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையது அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி செய்தவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது பிரசன்ன சத்திரப்படி பாதாள வடிவம்மன் தெய்வத்தை

மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு ஜெயம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது வளமும் ஜெயமும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய வகையான லாபங்கள் கிடைக்கக்கூடிய சோர்ந்து போன வாழ்க்கையில் கூட வீழ்ந்து போன வாழ்க்கையில் கூட வாழ்ந்து காட்டக்கூடிய வைராக்கியம் உருவாகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விதியை தெரிந்து விரக்தியடைவதை விட வீறு கொண்டு முயற்சி செய்வதே நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது பிரஷன்ன சாஸ்திரப்படி வாஞ்சி ஜிஎம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு பொன் நகை வாங்கக்கூடிய நல்ல நாள் ஜாசி அதிபதி சந்திர பகவானும் சுக்கர பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்க முடியும் அல்லது கடந்த காலங்களில் அடமான வைத்த தங்க நகைகளையும் சொத்து பத்திரங்களையும் மீட்டெடுக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கோபமே இல்லாதவன் கோடீஸ்வரன் என்பதை புரிந்து கொள்வது நல்லது பிரசன்ன சாஸ்திரப்படி எல்லையப்ப சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது சார்ந்தவர்களுக்கு வருமானங்கள் பெருகக்கூடிய நல்ல நாள் வாக்கு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்கள் கிடைக்கக்கூடிய வெகுமானங்கள் பெருகக்கூடிய அக்கம் பக்கத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை மிகுதியாக கூடிய சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நிற்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடமையை செய்தால் வெற்றி கடமைக்குச் செய்தால் தோல்வி என்பதை புரிந்து கொள்வது நல்லது பிரஷன்ன சாத்திரப்படி சொர்ண கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு இணக்கமான சூழல் ஏற்படக்கூடிய நல்ல நாள் அதாவது கடந்த காலங்களில் இணக்கம் இல்லாமல் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் இணக்கத்தோடு ஒன்று சேரக்கூடிய அமைப்புகள் உருவாகும் மற்றவங்க பார்த்து வணக்கம் போடுற மாதிரி வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதிகள் அதிகமாகும் பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எண்ணம் போல வாழ்க்கை என்பதில் திண்ணம் கொள்வது நல்லது பிரசன்ன சாஸ்திரப்படி தேவி பட்டாளம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு மாற்றங்கள் நிகழக்கூடிய நல்ல நாள் அதாவது மாதா பிதா ஆசிர்வாதத்தால் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய எடுத்த காரியத்தில் தொடர்ச்சியான ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய கடந்த கால இருந்து விடைபெறக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் செய்யற வேளையில் கவனமாகவும் ஒரு சில நேரங்களில் மவுனமாகவும் இருப்பது நல்லது பிரஷன்ன சாத்திரப்படி பச்சையம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும்

விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு பதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த உயர்ந்த பதவிகள் கிடைக்கக்கூடிய கடந்த காலங்களில் நீங்கள் யாராருக்கெல்லாம் வணக்கம் போட்டீங்களோ அவங்க உங்களை பார்த்து வணக்கம் போடக்கூடிய அளவுக்கு உயர்ந்த பதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் தோல்விக்கு பல வழிகள் இருந்தாலும் வெற்றிக்கு ஒரே வழி உழைப்பு என்பதை புரிந்து கொள்வது நல்லது பிரசன்ன சாத்திரப்படி காளியம்மன் தெய்வத்தை வழி செய்வதும் நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு நிம்மதி பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது உங்களுடைய நிதானமான செயல்பாடுகள் நிம்மதி பெருகும் அதே மாதிரி உங்களுடைய பொறுமையான செயல்பாடுகள் மூலமாக பெருமைக்கான சூழல் வழிவகுக்கும் நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு அதாவது கடன் என்ற சொல்லுக்கு இடமில்லாத சூழல் ஏற்படும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சரியான நேரங்களில் சாதுரியமாக செயல்படுவது நல்லது பிரசன்ன சாத்திரப்படி ஐயனாரப்பர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு வம்ச விருத்தி பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது அம்ச வலிமையோடு செயல்பட்டு உங்களுக்கான வம்ச விருத்திகள் பெருகக்கூடிய குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்தோடு சென்று வரக்கூடிய பூர்வீக சொத்து அல்லது கிராமங்களுக்கு வந்து பார்வையிட செல்லக்கூடிய பகட்டான சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிரிக்க வைக்கும் வெற்றியை விட சிந்திக்க வைக்கும் தோல்விகளை புரிந்து கொள்வது நல்லது பிரசன்ன சாத்திரப்படி கன்னியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு பொறுப்புணர்வு மிகுதியாக கூடிய நல்ல நாள் அதாவது புத்தி கூர்மையான செயல்பாடுகளும் பொறுப்புணர்வோடு செயல்படக்கூடிய பக்குவங்களும் கடந்த காலங்களில் வெறுப்பை உமிந்த ஒரு சில பேர் வந்து உங்களோடு சிறப்பாக சமாதான தூது விடக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் நேர்மையோடு வாழுகிறவங்களை விட நேரத்திற்கு தகுந்த மாதிரி வாழுகிறவங்க அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது பிரசன்ன தரப்படி மதுர வீர சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு மகத்துவம் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது உறவு வகையில் ஒற்றுமை ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் உத்தியோகத்தில் உங்களோடு பணிபுரியக்கூடிய சக பணியாளர்கள் தேவையில்லாத சங்கடங்களை தவிர்த்து சந்தோஷத்தோடு உறவு கொண்டாடக்கூடிய நட்பு கொண்டாடக்கூடிய நல்லதொரு சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துன்பங்களை சந்திக்கவும் தூய்மையாக சிந்திக்கவும் பழகி கொள்வது நல்லது பிரஷன்ன சாஸ்திரப்படி பச்சைக்காளியம் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது நெஞ்சுக்கிணைய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாமல் தவித்து நிற்கிறவங்க நவரத்தன போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தியும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தியும் வளம் காணாதவங்க வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்ட தங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் ஆதரிப்பார் யாருமில்ல என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் முப்பத்தைந்து வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு முப்பத்து முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு இழந்த செல்வம் கௌரவம் கலைந்த குடும்பம் தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்க கூடிய ஆன்மீக அற்புதம் ராஜயோக குலதெய்வ விளக்கு ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் ராஜயோக குலதெய்வ விளக்கு யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது ராஜயோக குலதெய்வ விளக்கு திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு